புத்தி சித்தம் பேரறிவு ஆதிநிலை இவற்றை அறிந்து கொள்வோம் உயிர் சக்தியின் சிறப்பு நிலையான உணர்தல் ஆற்றலை உணர்ச்சி என்றும் அறிவு என்றும் கூறுகின்றோம் அறிவின் நிலைகளை நான்கு வகையாக பிரித்து பேசலாம் ஒன்று புத்தி இதனை தற்போது அறிவு என்றும் போத அறிவு அதாவது கான்சியஸ் மைண்ட் என்றும் புறமணம் என்றும் கூறுகின்றோம் இரண்டு சித்தம் இதனை சிற்றறிவு என்றும் நடுமணம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் என்றும் வழங்குகின்றோம் மூன்று அகங்காரம் அகம் கூட்டல் நின் கூட்டல் காரம் அகங்காரம் இதனையே அடிமணம் என்று அழைக்கின்றோம் இத்துடன் புறமணம் விருத்தி நிலையொழித்து லயித்தால் இதுவே பேரறிவாக சூப்பர் கான்சியஸ் மைண்ட் ஆக விளங்குகின்றது நான்கு தெய்வ நிலை அதாவது அன்கான்சியஸ் மைண்ட் அறிவு செயலற்று இருக்கும் போது அந்நிலையை குறிக்கும் சொல்யுது இதனை பிரம்ம நிலை என்றும் பேராதார நிலை என்றும் ஒழிவில் ஒடுக்க நிலை என்றும் கூறுகிறோம் புத்தி புத்தி என்னும் புறமணம் கான்சியஸ் மைண்ட் அறிவின் நான்காவது படித்தள இயக்கமாகும் இது பொருளோடு பொருளை நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தன் இயக்கத்தோடு பிற இயக்கத்தை முன் நிகழ்ச்சியோடு பின் நிகழ்ச்சியை காலம் தூரம் பருமன் வேகம் என்ற நான்கால் ஒப்பிட்டு கணிக்கின்றது கணிக்குங்கால் தன்னில் ஏற்படும் இயற்க அதிர்வு அலைகளால் இன்பமாகவோ துன்பமாகவோ உணர்கின்றது புலங்களின் மூலம் பெற்ற அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு நிகழ்ச்சிகும் தோற்றங்கட்கும் காரண நிலைநாடி ஆராய்கின்றது இச்சிறப்பாற்றலால் யூகம் புத்தி யோசனை என்னும் மூன்றிலும் திறன் பெற்று தன்னை பற்றி தன் மூலம் பற்றி ஆராயும் திருப்பம் பெற்று ஆராய்ந்து அறிந்து தெளிகின்றது சித்தம் என்னும் நடுமணம் சப்கான்சியஸ் மைண்ட் அறிவியக்க படித்தளத்தில் மூன்றாவது நிலையாகும் மூளை என்ற உறுப்பை கருவியாக கொண்டு இது இயங்குகின்றது புலன்கள் மூலம் அறிவு உணரும் செயல்களுக்கு தேவையான அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் இவற்றை அளிக்கின்றது மூளையின் பல கோடி கபாடங்களை இயக்கி உடலின் ஜீவகாந்த சக்தியை அறிவியக்கத்திற்கு தேவையான அளவில் அழுத்தமாக ஒலி ஒலி சுவை மனம் இவையாக மாற்றித் தருகிறது இந்த பிரிவு இயங்காவிட்டால் புத்தி என்ற புறமணம் தனது உணர்வியக்கத்தை நடத்த முடியாது புத்தி இயங்கும் போது அதற்கு உதவி புரிந்து அதன் செயல்களை பதிவு கொண்டும் சித்தம் இயங்குகின்றது புத்தியின் இயக்கம் நின்றுவிடும் போதும் அல்லது அதன் வலிமை குறைந்துவிடும் போதும் சித்தம் தானாகவே இயங்குகின்றது தூக்கத்தின் போது தவிர மற்ற நேரத்தில் இது இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கும் புலன்கள் எந்தெந்த முறையில் உடல் காந்த சக்தியை செயல்படுத்தி செலவிட்டதோ அதே போல அவ்வப்போதைய காந்த நிலை அழுத்த வலிவிற்கு ஏற்றபடி உடல் சக்தியை செலவிட்டு புத்தியை ஈர்த்து உட்காட்சியாக உணர்த்தி கொண்டிருக்கும் புத்திக்கு இயக்க வலிமை அடிக்கடி குறையும் கூடும் புத்தியின் இயக்க வலிமை கூடும் போது அதற்கு ஒத்துழைத்தும் அதற்கு வலிமை குறையும் போது அதை தன்னில் அடக்கி தன் இயக்கத்தை உணர்த்தியும் இயக்கிக் கொண்டிருக்கும் இந்த சித்தம் என்னும் அறிவியக்க நிலை நுண்ணியக்க அலைகளை கொண்டது இதனால் உலகில் உள்ள உயிரினங்களின் மூளைகளோடும் மனிதர்களின் மூளைகளோடும் இணைந்து அவற்றிலிருந்து இயக்க பிரதிபலிப்புகளை உணர்வாகப் பெற்று புத்திக்கு எட்டச் செய்யும் பிறந்தது முதல் கண்ட காட்சிகள் உணர்ந்த உணர்வுகள் இவற்றையும் இன்று உலகில் உள்ள ஜீவ இன மூளைகளின் இயக்க உணர்வுகளையும் பிரதிபலித்துக் காட்டும் பேராற்றல் பெற்றது இது ஒரு இயந்திரத்தை போன்றது தானாக தொழில் புரியும் உண்மை சேவகனை போன்றது அடுத்து பேரறிவு எனும் அடிமனம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் வித்து எனும் சத்து பொருளை இயக்க நிலையமாக கொண்டு இயங்குகின்றது பல பிறவிகளில் வடிவத்தில் அடக்கமாக கொண்டுள்ளது விரிந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளோடும் இணைந்து இயங்கும் அளவிற்கு நுண்ணியக்க அலை அதிர்வோடு இது இயங்குகின்றது வித்திலே மரம் ஒடுங்கி இருப்பது போல பிரபஞ்ச இயக்க ரகசியங்கள் அதிர்வு அலைகள் முன்னால் முடிந்த பல பிறவி அனுபவங்கள் அனைத்தும் இந்த பேரறிவு நிலையில் அடங்கி ஒடுங்கி சந்தர்ப்பம் போது சித்தம் என்ற மூளை இயக்கத்திற்கு பாய்ந்து புத்தியின் மூலம் உணர்வாக மிளிர்கின்றது புத்தி புறநோக்கு இயக்கத்திலிருந்து விடுபட்டு அகம் நோக்கி நின்று பழகினால் அந்த அளவிற்கு சித்தம் தனது பிரதிபலிப்பு இயக்கத்தை நிறுத்தி புத்திக்கு ஒத்து நிற்கும் அந்த நிலையில்தான் பேரறிவின் இயக்கம் உணர்வாக விளங்கும் இத்தகைய உணர்வினை உள்ளுணர்வு இன்ட்யூஷன் என்று வழங்குகின்றோம் இது ஆதியில் ஒரு ஜீவன் எடுத்த ஓரறிவு பிறவியில் தொடர்ந்து பின்வரும் எல்லா பிறவிகளிலும் இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தொடர் இயக்கமாகும் அறிவுக்கு அகம் என்று ஒரு பெயர் உண்டு அறிவிற்கு அடிப்படையான நிலையாக இப்பேரறிவு நிலை இருப்பதால் இது அகங்காரம் என்றும் குறிப்பிடப்படும் உள்ளம் என்பதும் இதுவே இது அறிவாக இயங்கும் அணுக்களின் சுழல் இயக்கத்திற்கும் உடலாக இயங்கும் பௌதீக இயக்கங்களுக்கும் அடிப்படையான பொருள்நிலை இது எல்லாவற்றையும் தோற்றி இயக்கி தாங்கி காத்து மறைத்து வரும் பேராதார சக்தி ஒவ்வொரு அணுவாகவும் அணுக்களின் ஊடே இயங்கும் உணரும் ஆற்றலாகவும் இருந்து கொண்டு எல்லையற்ற பேராதார வெளியாகவும் இருக்கின்றது அறிவானது அகம் நோக்கி நின்று கொண்டு உள்ளுணர்வு பெற்று பின் தனது மூல நிலை நாடி ஒடுங்கும்போது இந்த நிலையடைகின்றது இது துரியாதீத நிலை என்றும் சமாதி நிலை என்றும் சொல்லப்படும் சம ஆதி இது கரு அணுவின் மையத்தில் அமைந்த வெற்றிடத்தில் சக்தி சிவம் தொடங்கி ஒவ்வொரு அணுவிற்கும் சுற்றுப்புறமுள்ள வெளியை சிவம் இணைத்து பின் பிரபஞ்சம் முழுமையும் கடந்து இயக்கங்களுக்கெல்லாம் அப்பாலாக முடிவாக உள்ள பேராதார வெளி சதாசிவம் நிலை வரையில் இணைந்து தொடராக நிற்பது அறிவின் பல கட்டங்களும் பிரிந்தும் இணைந்தும் எவ்வாறு இயங்குகின்றன என்று நுணுகி ஆராய்ந்தால் இவை நன்கு அனுபவமாக போகும் உதாரணமாக உலகில் பல அலைநீளங்களில் ஒளிகளை வானொலி அதாவது ரேடியோ நிலையங்கள் மூலம் ஒளிபரப்புகின்றார்கள் ஒரு ரேடியோ பெட்டியின் உதவியால் அவற்றை உணர்கிறோம் அந்தந்த அளவிற்கு வாழ்வுகளை திருப்பிக் கொண்டு கேட்கிறோம் ஒரு அலைநீளத்தில் கேட்கும் போது மற்றவை கேட்பதில்லை அதுபோலவே அறிவு இந்த நான்கு படித்தளங்களிலும் தனது இயக்க அதிர்வு அலைகளை உணர்கின்றது என்றாலும் புத்தி எந்த அலைநீளத்திற்கு தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகின்றதோ பயிற்சியின் மூலம் நிற்க பழகிக் கொள்கின்றதோ அந்த அலைநிலத்திற்கு ஏற்ப உணர்வுகள் புலனாகும் மேலும் ஓரிடத்தில் மேலம் அடிக்கின்றார்கள் அதை அடுத்து ஒருவர் ராக ஆலாபனம் செய்கிறார் அருகிலே ஒருவர் ஏதோ ஒன்றை குறிப்பிட்டு பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த மூன்று நிகழ்ச்சிகளில் மேலமே ஓங்கிய ஒளியாக இருக்கும் அதை நிறுத்திவிட்டால் ராக ஆலாபனை தெளிவாக கேட்கும் ராக ஆலாபனையை நிறுத்திவிட்டால் தனியே ஒருவர் சொல்வது கேட்கும் இதனைப் போன்றே அறிவியக்க கட்டங்களும் ஒன்றோடு ஒன்றும் தனித்தனியாகவும் இயங்கினாலும் புத்தி நிற்கும் நிலைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு இயக்கமும் அகக்காட்சி ஆகும் உணரப் பெறும் முயற்சி பயிற்சி பழக்கம் இவற்றிற்கும் ஏற்ப எந்த அலை நீளத்திலும் எந்த கட்டத்திலும் அறிவை நிறுத்தி உணர்ந்து தெரிந்து பயன்கொண்டு வாழலாம் இத்தகைய திறம்பெற்ற வாழ்வே ஆன்மீக வாழ்வு ஆறு குணங்களும் மாற்றும் முறையும் தேவை பழக்கம் நட்பு சூழ்நிலை இவற்றிற்கு ஏற்ப அறிவு ஒரு பொருளோடு அல்லது ஒரு செயலோடு தொடர்பு கொள்ளுகின்றது அப்போது உடல் சக்தி எழுச்சி பெற்று செயலார்வமாகவும் அறிவின் நோக்கம் அறிவின் நோக்கமே கருத்தாகவும் அமைந்து இணைந்து ஒரு செயலை செய்ய ஆர்வம் கொண்டோ செயலில் ஈடுபட்டு உயங்கும் ஒரு ஜீவனின் மனநிலையே குணம் எனப்படும் இந்த குணம் பொதுவாக ஆறு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் காமம் ஆசை குரோதம் சினம் லோபம் கடும்பற்று மோகம் பால் கவர்ச்சி மதம் ஒரு தலைப்பட்ட உயர்வு தாழ்வு கருத்து மாச்சரியம் வஞ்சம் என்பனவாகும் ஆசையானது ஆறு குண வரிசையில் முதலாவது எழுச்சி இதிலிருந்து இதிலிருந்துதான் மற்ற ஐந்தும் கிடைக்கின்றன உடலில் இயற்கையாக இழும் உணர்ச்சிகள் மூன்று வகை அவை பசி தாகம் வெப்பதட்ப தாழ்வு உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகம் என்பனவாம் இந்த மூன்று வகை உணர்ச்சிகளும் உடல் தாங்கும் அளவிற்கு மேலும் தாங்கி பழகி கொண்ட அளவிற்கு மேலும் மீறும்போது வல்லுணர்வுகளாகின்றன துன்பமாக உணரப்பெறுகின்றன அப்போது உணர்ச்சி நிலையிலுள்ள அறிவு உயிர் சக்தியை தன்பால் திருப்பிக்கொண்டு தன் துன்பத்தை தீர்த்து கொள்ளும் செயலார்வமாக எழுச்சி அடைகின்றது இவ்வெழுச்சியே முயற்சி எஃபோர்ட் எனப்படுகிறது இயற்கையாக எழும் மேலை கூறப்பட்ட மூவகை துன்பங்களையும் பொருட்கள் வசதிகள் சூழ்நிலை இன நட்பு இவற்றைக் கொன்று செயலாற்றுவது அல்லது அனுபவிப்பது மூலம்தான் போக்கிக் கொள்ள முடியும் இவ்விதமே அறிவு சக்தியும் உடல் சக்தியும் இணைந்து செயல்படுகின்றன இதுவே வாழ்வாகும் இவ்வாறு துன்பங்கள் தோன்றும் போது அவ்வா துன்பத்தை சமப்படுத்தும் பொருட்கள் வசதிகள் சூழ்நிலை நட்பு இவற்றை கொன்று ஒவ்வொரு ஜீவனும் செயலாற்றுகின்றது வாழ்ந்து வருகின்றது மீண்டும் அதே துன்பம் எழும்போது அந்தப் பொருள் அந்த சூழ்நிலை அந்த நட்பு அந்த செயல் அந்த அனுபவம் சித்தத்தின் மூலம் நினைவுக்கு வருகின்றன இத்தகைய நினைவின் அனுபோக அனுபவ ஆர்வ எழுச்சியே ஆசை டிசைர் அல்லது ஈச்சை எனப்படும் இதுவே அருகுண வரிசையில் காமம் என கூறப்படுகின்றது துன்பத்தை போக்கு எழும் முயற்சி ஒரு பொருளாலோ ஜீவனாலோ சூழ்நிலையாலோ தடைப்படுமானால் அத்தடையை நீக்க அறிவு முயல்கின்றது எளிதில் அத்தடையை நீக்க முடியாத போது முயற்சி விரைவு கொண்டு அத்தடைக்கு காரணமான பொருளையோ ஜீவனையோ சூழ்நிலையையோ குலைக்க துன்புறுத்த அழிக்க மாற்ற முனைகின்றது செயல்புரிகின்றது அறிவின் இத்தகைய நிலையே குரோதம் எனப்படுகின்றது சினம் என்றும் இதனை கூறுகின்றோம்